நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ரியல் லைஃப்ல நடந்த சில அமானுஷ கதைகளை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டை சேர்ந்த முரளி ஒரு சில நாளுக்கு முன்னே என்கிட்ட அவரோட லைஃப்ல நடந்த ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணாரு. முரளி அவரோட ஃப்ரெண்டு சிவா வீட்டுக்கு ஒரு நாள் போகலான்னு முடிவு பண்ணி இவங்க சிதம்பரத்தில் இருக்க சிவா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க வீடு இருக்க அந்த தெருவில் விடிய காலை 3 மணி அளவில் இவங்க அமானுஷ்யமான ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர சிவா தன்னோட வீடு இருக்க அந்த தெரு மக்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பயத்தினால மாறி இருந்ததை என்கிட்ட சொன்னாரு. வாங்க இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்னு பார்க்கலாம். இது சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட். நானும் சிவாவும் செங்கல்பட்டில் இருக்க ஒரு காலேஜில் 3rd இயர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சிவா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்தே நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம். அப்படி இருக்கும்போது சிவா ஃபேமிலியும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு நாள் சிவா ஃபோனை எடுக்கலனா கூட உடனே எனக்கு தான் அடிப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சிவாவோட ஊரில் சிதம்பரத்தில் ஒரு கோவில் திருவிழா ஒன்று நடக்க போகிறதாகவும் அதுக்காக நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு சிவா வீட்டில் என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்ல முடியலை, சரின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த வீக்கெண்டில் நாங்கள் சிதம்பரம் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அன்றைக்கி நைட்டு ஃப்ரைடே நைட்டே நாங்கள் பஸ்ஸில் சிதம்பரத்துக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போயிட்டுருக்க போதே சிவா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி நாங்கள் வர 1:00 ஆகிடும், கதவை திறந்து வைங்கன்னு சொன்னான். அவங்க ஏன் பகலில் வரலாம்ல, இந்த நேரத்தில் ஏன் வரீங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் காலையில் 1:30 இருக்கும், நாங்கள் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டோம். அங்கேருந்து சிவா வீடு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த டைமில் அங்கே போகிறதுக்கு பஸ்ஸு ஆட்டோன்னு எதுவுமே கிடைக்கல. சரின்னு நாங்கள் நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். எனக்கு அந்த டைமில் சரியான பஸ்ஸு வேறு. சிவா சொன்னால் இங்கே ஒரு டீ கடை ஒன்று 3 மணிக்கெலாம் திறந்துடுவாங்கடா, அங்கே போய் டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு. நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். அந்த தெருவு ரொம்பவே விரிச்சோடி போய் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. அந்த அமைதியை எனக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திச்சு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சிவா கூட நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த தெருவில் தூரத்தில் 2-3 நாய்கள் ஒன்றா சேர்ந்து ஊளையிட்டு இருந்தது. நாங்கள் சேஃப்டிக்கு கையில் ஒரு கல் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். சிவா சொன்னால் அந்த டீ கடை இருக்க இடத்துக்கு வந்துட்டோண்டா, ஆனால் டீ கடை இன்னும் திறக்கவே இல்லை, என்ன இந்நேரம்லாம் திறந்துருப்பாங்களே, சரி இன்றைக்கி லீவு போல், சரி வா வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, நம்ம வீட்லேயே போய் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தோம். என் ஃப்ரெண்டு அவன் பிறந்து வளர்ந்த இடம் எப்படின்னு ஒரு இடமாக என்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தான். அப்போ அந்த தெருவில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே சிவா சொன்னான், இந்த பாட்டிக்கு வேறு வேலையே இல்லைடா, எப்போ பாரு விடிய காலையில் 2-3 மணிக்கெலாம் வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சிடும், இது இன்றைக்கி நேற்று கிடையாது அப்படின்னு நக்கலாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். சிவா அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி ஏன் இன்னும் டீ கடை திறக்கலன்னு கேட்டான். அவங்க ஒரு பதிலுமே சொல்லாமல் கோலத்தையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி வாடா நம்ம போகலான்னு நானும் சிவாவும் நடந்து ஒரு வழியாக அவன் வீட்டுக்கு போயிட்டோம். அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறோம், யாரும் திறக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக தட்டி பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணான், கதவை திறங்க நாங்கள் வந்துட்டோன்னு. அப்புறம் சிவா அப்பா வந்து திறந்தாரு. ஏன் இந்த நேரத்தில் வரீங்கன்னு ஒரே திட்டு, அப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு வாங்கன்னு சொன்னார். அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் எதர்ச்சியாக கேட்டேன், ஏன்ப்பா உங்கள் ஊரில் எல்லாம் 2-3 மணிக்கெலாம் கோலம் போடுவாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லையப்பா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டார். உடனே சிவா சொன்னான், அந்த கிழவி தான்ப்பா கையில் விளக்க மரம் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னு. எந்த கிழவின்னு அப்பா கேட்க, அதான்ப்பா அந்த முக்கு வீட்டில் இருக்குல்ல அந்த கிழவின்னு சொல்ல, என்னடா ரெண்டு பேரும் உளறீங்களா, அந்த கிழவி செத்து போய் 4 நாள் ஆச்சு, எதையாச்சும் பார்த்து பயந்துட்டிங்களான்னு அவர் சொன்னார். எங்களுக்கு தூக்கி வரை போட்டுருச்சு. அவரை நம்பாமல் நாங்கள் ஓடி போய் சிவா வீட்டு வாசல்லேருந்து பார்த்தா அந்த பாட்டி வீடு தெரியும். நாங்கள் பார்த்தோம், அங்கே அந்த பாட்டிக்கும் இல்லை, வாசலில் கோலமும் இல்லை. அந்த வீட்டு கதவுல இரங்கல் நோட்டீஸ் ஓட்டு இருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேருக்கும் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. உடனே சிவா அப்பா என்ன நினைச்சாரோ தெரில, சட சடன்னு ஓடி போய் வாச கதவை வேகமாக சாத்திட்டு சொன்னார், நீங்கள் இங்கே வந்து கதவை தட்டும் போதே எங்களுக்கு கேட்டுச்சு, ஆனால் நாங்கள் தான் பயந்துக்கிட்டு கதவை திறக்கலன்னு. 4 நாளைக்கு முன்னாடி அந்த கிளவி விடிய காலையில் குளிக்கலான்னு ஹீட்டரில் சுடு தண்ணி போட்டிருக்கு. அப்போ தெரியாமல் தண்ணியில் கையை வச்சிருச்சு போல, அதுக்கு ஷாக் அடித்து அப்போவே செத்து போயிருக்கு. காலையில் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க எதர்ச்சியாக அதை பார்த்துருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து பாடியை எடுத்துட்டாங்க.
அன்றைக்கி நைட்டுலேருந்தே நம்ம தெருவில் ஒரு ஒரு வீடாக யாரோ கதவை தட்டுற மாதிரியும் திறந்து பார்த்தா யாருமே இருக்கிறதில்ல. உள்ளே இருந்துக்கிட்டே யாருன்னு கேட்டால் எனக்கு தண்ணி வேணும், சோறு வேணும்னு அந்த கிழவியோட குரல் மட்டும் கேட்குதுன்னு மூணு நாளாக நம்ம தெருவில் ஒரே பிரச்சனை. அதான் நாங்கள் கதவை திறக்கலன்னு சொன்னார். அன்றைக்கி அந்த டீ கடைக்காரன் கூட விடிய காலையில் 2:30 கடையை திறக்கலான்னு சைக்கிளில் வந்திருக்கான். ஏதோ அவன் பின்னாடியே வர மாதிரியே இருந்திருக்கு. உடனே இவன் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்துருக்கான், ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அந்த நேரம்னு பார்த்து நாயெல்லாம் வேற நல்லா குழஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் போயிட்டு கடை சட்டை திறக்கும் போது பாலு டீ தரியான்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. உடனே இவன் பயந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கான், அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் பயத்தில் அங்கேருந்து மேலே கீழேன்னு விழுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடியிருக்கான். அன்னையிலேருந்து அவனுக்கு செம்ம காய்ச்சல். அதுக்கப்புறம் அவன் விடிய காலையில் கடை திறக்கிறதே இல்லை. சரி, ரெண்டு பேரும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் எங்கள் ரெண்டு பேருக்கும் திருநீர் பூசி விட்டாரு. எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. அப்புறம் காலையில் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான காய்ச்சல். அப்புறம் காலையில் பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு சாமியார் திருநீர் பூசி விட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போகிறதையும் விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கும் சில பேர் அந்த கிழவியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறதா சிவா என்கிட்ட சொல்லுவான். உங்கள் லைவ்லையும் இதுபோல் ஏதாவது ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருந்தால் மறக்காமல் அதை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் கமெண்ட்லேயாவது சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம்.